ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு எஃப்டிப் தமிழ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் தி சைலன்சி அப்படின்ற வெப் சீரிஸோட செகண்ட் எபிசோட்ல என்னாச்சு அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் ரெண்டுத்துலையுமே பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கு மேலே டைம் வச்சுக்காம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சின்ன ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க, அதுவும் டாக்டர் சாங்கோடையது. இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி விண்வெளிக்கு போறதுக்கு முன்னாடி பூமியில இருக்கும்போது சில ரிசர்ச் ஒர்க் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் அவங்க தங்கச்சியோட ரிசர்ச் ஒர்க். அவங்க தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அவங்க தங்கச்சியோட டாக்குமெண்ட்ஸ் இல்லது கிடைக்கும். அதுல என்ன இருக்கு அப்படின்றத கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கும்போது அது ஃபுல்லாவே என்கிரிப்டடா இருக்கும். ஸோ அதை டிகிரிப்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். அதுல ஒரு கோடட் மெசேஜ் இருக்கு அப்படின்ட்டு. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா சிம்பிளா ஃபைண்ட் லூனா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் இருக்கும். இவங்களுக்கு லூனா அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கட் பண்ணி கரெக்டா ஸ்பேஸ்ஷிப்ல என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. இவங்க விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இவங்க நுழைஞ்சிடறாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள போன உடனே இனிஷியலா இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ரூம்லயே இவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் டேங்க்ல இவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை ஃபுல்லாவே ஃபில் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவு இவங்க கிட்ட இருக்க சிலிண்டர்ல ஆக்சிஜன் ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஃபர்தரா நுழையவே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரும் இறந்து போயிட்டதுனால அந்த ஸ்டேஷன் இப்ப ஃபுல்லாவே ஷெடோன் ஆயிருக்கு. இவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு போனா மட்டும்தான் அதுக்கான பவர் சப்ளை ஆன் பண்ணி அந்த ஸ்டேஷனே ஃபுல்லா திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாற்ற முடியும். ஸோ கொஞ்சம் இருட்டா இருக்கிறதுனால இவங்க கிட்ட இருக்க டார்ச் லைட் மூலியமா தான் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்க எல்லாம் ரேடியேஷனால தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கீழே இருக்க ரிசர்ச் சென்டர்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க இறந்து போயிருக்கவரோட உடம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவர் ரேடியேஷன்னால இறந்து போன மாதிரியே தெரியாது. அது மட்டும் இல்லாம இவங்க உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய ரேடியேஷன் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்க மாதிரி தான் அவங்களோட மிஷின்ல சொல்லுது. பட் இங்க வந்திருக்க டாக்டர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேடியேஷனால இந்த ஆள் இறக்கல அப்படின்னா இவரோட டெட் பாடியை நம்ம அட்டாப்சி பண்ணி பார்க்கலாம், அதாவது பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். அது மூலியமா இவர் எப்படி இறந்தார் அப்படின்ற உண்மை நமக்கு தெரிய வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம இந்த மிஷின்ல முன்னேறி போறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரேடியேஷன்னால இவங்க இறக்கல. ஸோ அது நமக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை நம்ம ரிசர்ச் பண்ணாமல் உள்ள போனோம் அப்படின்னா அது நம்மளோட உயிருக்கு ஆபத்தா இருக்கும். ஸோ நம்ம பிரேத பரிசோதனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டாக்டரோட ஹெல்ப்போட இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. பட் கேப்டன் என்ன சொல்றா அப்படின்னா நான் தான் இங்க கேப்டன், நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும், இதை பண்றதுக்குலாம் இப்போ டைம் இல்லை. நாம இங்க வந்தது இந்த சாம்பிள் எடுக்கிறதுக்கு, கண்ட்ரோல் ரூம் போயிட்டு பவர் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்த சாம்பிள் எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு எல்லா டீமையும் மேற்கொண்டு எடுத்துட்டு போக முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க டீம்ல மொத்தம் 11 பேர் வந்திருப்பாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டதுனால இப்போ மொத்தம் 10 பேர் தான் இருக்காங்க. இவங்க 10 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வராங்க. ஏன்னா எல்லாம் இருட்டா இருக்கு இல்லையா. ஸோ அதனால கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பவர் சப்ளை இவங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஷன் ஏன் இவ்வளோ பெருசா இருக்கு, எல்லாரும் இதுக்கு வரணும்னு ஏன் ஆசைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை இவங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மூன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ்ல இதுதான் ரொம்ப பெரிய ஸ்டேஷன், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க. ஆனா அது இப்போ ஷட்டவுன்ல இருக்கு. இவங்க பவர் சப்ளை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தோட முழு பிரம்மாண்டத்தை இவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் வென்டிலேஷன்ஸ் எல்லாமே நார்மலாக செயல்பட ஆரம்பிக்குது. இப்போதான் ஹெல்மெட் அவுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட் இவங்க எல்லாருக்குமே வருது. ஏன்னா எல்லாமே நார்மலாக இருக்கு, ஆனால் இதுக்கு முன்னாடி ரேடியேஷன்னால இங்கே இருக்க எல்லாரும் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தானே இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஹெல்மெட் அவுத்தான் நம்மளோட உயிருக்கு ஆபத்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்டர்ஸ் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. தைரியமாக அவங்க பாட்டுக்கு ஹெல்மெட்டை கட்டிட்டு நான் நார்மலாக தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் ஹெல்மெட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்ல கேப்டன் அதுக்கப்புறம் அந்த டீம் இருக்க எல்லாருமே ஒரு ஒருத்தரை ஹெல்மெட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே நார்மலாக தான் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த கண்ட்ரோல் ரூம் ஆன் ஆனதுக்கு அப்புறம் இவங்களோட டெக் பர்சன் அங்க இருக்க ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, இங்க இருந்தவங்க எல்லாம் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற டீடைலை கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. இருந்தாலும் அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்க கேப்டன் மற்ற எல்லாரும் நம்ம மிஷினுக்கு உடனே போய் ஆகணும், எல்லாரும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கொஞ்ச நேரம் இவங்களை அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு திரும்பவும் கேதர் ஆகுறாங்க. இப்போதான் அங்க இருக்கக்கூடிய கேப்டன் ஹான் அந்த ஸ்டேஷனோட முழு ப்ளூ பிரிண்டையுமே எடுத்து இந்த இடத்துல மொத்தம் 3 ஸ்டோரேஜ் இருக்கு, அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்ல தான் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தேவையான சாம்பிள்ஸ் இருக்கு, அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாம்பிள் நமக்கு கிடைச்சா கூட போதும், நம்ம 3 டீமா பிரிஞ்சு போய் அதுல தேடலாம். ஸோ அந்த சாம்பிளை நம்ம எடுத்த உடனே அதை டாக்டர் கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்க அதை எப்படி எடுத்துன்னு வரணும்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ யாராவது சாம்பிளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உடனே டாக்டர்ஸ் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் எல்லாருக்கும் பர்ஃபெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 3 டீமா பிரிச்சு 3 வெவ்வேறு இடத்துக்கு போற மாதிரி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. எல்லாரும் புறப்பட்டு போகும்போது தான் இங்க இருக்கக்கூடிய டாக்டர் சாங் அங்க இருக்க இவங்களோட டெக் பர்சன் கிட்ட ஒரு டவுட்டை கேட்கறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வர எல்லாருக்குமே ஒரு மைக்ரோசிப்பை பொருத்தி தான் அனுப்புவாங்க. இதுக்கு முன்னாடி இங்க வந்து இறந்தவங்களோட உடம்புலயே அது இருக்கும். ஸோ அதுல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த டெக் பர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் முன்னாடி சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆனா எந்தவித டீட்டெயிலுமே எனக்கு கிடைக்கல, அது ஏன் அப்படின்னு எனக்கும் சுத்தமா புரியல, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, நம்ம வந்த வழியை பார்த்துட்டு கிளம்புறதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்குள்ள கேப்டனும் மற்ற ஆளுங்களோட அங்க வந்ததுனால இவங்க உடனடியாக புறப்பட்டு அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. 3 டீமா பிரிஞ்சு போறாங்க.
போறாங்க. ரெண்டு டீம்ல மூணு பேர் இருக்காங்க, இன்னொரு டீம்ல நாலு பேர் இருக்காங்க. மூணு டீமுமே கொஞ்சம் பயந்து தான் அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் பக்கமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மூணுமே வேற வேற திசையில இருக்கு. இது கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தனிமையா மூணு பேரா போறதுனால எல்லாருக்குள்ளயுமே சைக்கோலஜிக்கலா ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்பதான் கேப்டன் அந்த டோர் பக்கமா வந்து நிக்கும் போது அந்த டோர் திறக்க மறுக்குது. டெக் பர்சன் கிட்ட கேட்கும் போது நம்மளோட சிஸ்டம் ஃபுல்லா கரெக்டா இருக்கு, அது மேனுபேக்சர் எரரா தான் இருக்கும், நீங்க கை வச்சு திறங்க அப்படின்னு சொல்ல இவங்களோட டீம்ல இருக்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ட கையால திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்டே கட் பண்ணா இந்த சைடு ரெண்டாவது ஸ்டோரேஜ் யூனிட் பக்கமா டாக்டர் சாங் அவங்களோட டீம்ல இருக்க ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்டேஷன் அவங்க பாக்குறாங்க, அதை பார்த்த உடனே அப்படியே நிக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த லூனா அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருந்தாங்க இல்லையா, அதை இவங்களோட டீம்ல இருக்கக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட் கிட்ட இவங்க இதுக்கு முன்னாடி பூமியில இருக்கும் போதே கேட்கறாங்க. அந்த சயின்டிஸ்ட் கூட இவங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட தான் இதுக்கு முன்னாடியே இந்த லூனா அப்படின்னா என்ன அப்படிங்கறது இவர் கிளியரா கேட்டிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த விஷயத்தை கவர்மெண்ட் யார்கிட்டயுமே சொல்லல, உங்ககிட்ட எப்படி இது தெரிய வந்தது அப்படின்னு எனக்கும் சுத்தமா புரியல. ஆனா லூனா அப்படின்னா இந்த ஸ்டேஷனுடைய டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இடம், ஸோ அதுக்கு தான் லூனா அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இந்த சைட்ல இருக்கக்கூடிய டாக்டர் சாங் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல டாக்டர் சாங் ஸ்பேஸ்ஷிப்ல ஏறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம இந்த டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்றத ஃபுல்லா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுல தான் இந்த ஸ்டேஷனுக்கே வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க போற வழியில அந்த லூனா இருக்கிற இடத்த பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட டீம் மென்ஸ்ல இருக்கவங்களாம் கூப்பிட்ட உடனே வேற வழி இல்லாம ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கிற பக்கமா போயிருப்பாங்க, அதாவது செகண்ட் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கிற பக்கமா. கட் பண்ணா இந்த பக்கம் நமக்கு கேப்டனை காமிக்கிறாங்க. அவங்க டீம்ல இருக்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டோரை ஓபன் பண்ணாதான் தெரியுது அதுக்குள்ள எக்கச்சக்க டெட் பாடிஸ் இருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போன மாதிரி இவங்க பார்த்துருந்தாங்களே அதே பேட்டர்ன்ல தான் இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இவங்க எல்லாம் தப்பிக்க முற்பட்டிருக்காங்க, பட் எமர்ஜென்சினால அந்த டோர் லாக் ஆயிருக்கு, ஸோ அதனால இவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்க வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடு இவங்க இறந்து போயிருக்க டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே அந்த பக்கம் இருக்கக்கூடிய டாக்டர் சாங்குக்கு வீடியோ கால் மூலியமா இவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் கிளியரா வந்துருது, இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இறந்துருக்காங்க, கண்டிப்பா ரேடியேஷன் மூலியமா இவங்க இறக்கல, எதனால இவங்க இறந்தாங்க அப்படின்றத நம்ம அட்டாப்சி பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மிஷினை ஃபர்தரா கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட உயிருக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டவட்டமா தெளிவா சொல்ல கேப்டன் சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக எங்களால இது எதையுமே பண்ண முடியாது, நம்ம வந்த வேலையை ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டா ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இது இவங்களோட டீம்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா டாக்டர் சாங்கோட சிஸ்டரை பத்தி இந்த டீம்ல இருக்க யாருக்குமே அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் கேப்டனுக்கு மட்டும் கிளியரா தெரிஞ்சிருக்கு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே டாக்டர் சாங்கும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த மூணு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் பக்கத்துல இருக்கவங்களுமே ஒரே டைம்ல அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்க நினைக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா அப்பதான் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த இடத்துல இருந்த எல்லா சாம்பிள்ஸுமே காலி செய்யப்பட்டிருக்கு. கேப்டன் போன ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்ல ஒரு சாம்பிள் கூட இவங்களுக்கு கிடைக்கல, எல்லாமே ஃபுல்லா காலி ஆகியிருக்கு. ஸோ அடுத்தடுத்த யூனிட்ஸ்ல ஏதாவது கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அப்படியே அந்த கால்ல கேட்கும் பொழுது தேர்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்க்கு போனவங்களும் அதுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஸோ எல்லா சாம்பிள்ஸுமே ஃபுல்லா காலி செய்யப்பட்டிருக்கு. இப்பதான் மூணாவது ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்ல இருக்கவங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது அந்த டீம்ல இருக்க ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் இறந்து கிடக்கிறத பாத்துறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்ல வேலை செஞ்சவங்க இதுக்கு முன்னாடி வெளியில இறந்து போயிருந்தாங்களே அதே பேட்டர்ன்ல தான் இவரும் இறந்து போயிருக்காரு. பட் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கையில ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருக்கிறது இவங்க நோட் பண்ணிடுறாங்க. அதுல என்ன இருக்கு பாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி இவரும் அந்த பாட்டில எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் இவங்க தேடி வந்த சாம்பிளா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இந்த டீம்ல இருக்க ஒரு ஆள் நினைக்கிறாரு. அப்படி அந்த டெட் பாடி கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பாட்டில இவர் எடுக்கும்போது அந்த டெட் பாடி இவர் தெரியாதனமா அழுத்தினதுனால அந்த டெட் பாடியோட வாயில இருக்க சில துளிகள் இந்த ஆளோட உடம்புக்குள்ள போயிடுது. அது ஏதோ கெமிக்கல் மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அது இவர் உடம்புக்குள்ள போனது கூட தெரியாம அந்த பாட்டில் எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ளயும் எந்தவித சாம்பிளும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு வேற வழியில கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேற வழியில செகண்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ல தான் இது இருக்கணும், இதை நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்ற மாதிரி மற்ற ரெண்டு யூனிட்ல இருக்கவங்களும் இவங்க கிட்ட சொன்ன உடனே ஹீரோயின் டீம்ல இருக்கவங்க இதுக்குள்ள போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோயின் அப்படின்னு சொன்ன இல்லையா டாக்டர் சாங், இவங்களோட டீம்ல தான் புதுசா ஒரு பைலட் வந்தார் அப்படின்னு சொன்ன அவர் இருக்காரு. அவர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்க ஒரு மிஷின் மூலமா நம்மளை சுத்தி இருக்க ஒரு இடத்துல இன்னொரு ஒரு உயிர் இருக்கிறதுக்கான ஆதாரம் இந்த சிக்னல்ல நமக்கு காமிக்குது. ஸோ அது நம்ம டீம் சேர்ந்த ஆள் இல்ல, வேற யாரோ தான் இருக்காங்க, இதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல இவங்க டீம்ல இருக்க இன்னொரு பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா நான் போய் பார்த்துட்டு வரேன், ஏன்னா நான் மிலிட்டரியில வேலை செஞ்சிருக்கேன், நான் பார்த்துட்டு வர வரைக்கும் நீங்க இந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்குள்ள போகாதீங்க, இதுக்குள்ளதான் கடைசி சாம்பிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் வந்த உடனே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்து இதே இடத்துல நிக்க வச்சுட்டு இவர் அந்த மூணாவது சிக்னல் வந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போயிடுறாரு. அவர் போன உடனே இந்த புதுசா வந்த பைலட் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய டாக்டர் சாங் கிட்ட நீங்க சொன்னதுதான் கரெக்ட், அட்டாப்சி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியும், ஆனா அதுக்கு கேப்டன் ஒத்துக்க மாட்டான், நீங்க இதுக்கு முன்னாடி அந்த டேட்டா ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் பக்கமா நின்னதை நான் பார்த்தேன், ஸோ அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நமக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம், நம்ம டீம் சேர்ந்தவன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு வந்துருங்க, அவன் வந்தா கூட நான் சமாளிக்கிறேன், ஆனா நீங்க முடிஞ்ச அளவுக்கு
ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் சாங்கு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு புரிய வந்து டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி அந்த டேட்டா ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கிற பக்கமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, இப்போ புதுசா வந்து அந்த கோபைலட் வேணும்ட்டு பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அந்த யூனிட் பக்கமா இருந்து பிரிச்சு அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா இவரு தனியா போயிட்டு அந்த சாம்பிளை திருடணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஸோ அதன் காரணமா தான் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஸ்பிளிட் பண்ணி வேற வேற பக்கமா அனுப்பிச்சுட்டு இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த யூனிட்டை தனியா திறந்து உள்ள ஏதாவது சாம்பிள் இருக்கா அப்படின்னு பார்க்க நினைச்சிருக்காரு. ஸோ இவரும் தனியா உள்ள போயிட்டு ஏதாவது சாம்பிள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்க பாட்டில்ஸோ எல்லாமே காலியா இருக்கு, எந்த சாம்பிள்ஸுமே இவருக்கு கிடைக்கல. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு மிஷினுக்கு கீழே ஏதோ ஒரு சாம்பிள் இருக்கிற டீடைல் இவருக்கு கிடைக்குது. ஸோ அதுக்குள்ள கைவிட்டு பாக்குறாரு. பட் அந்த சாம்பிள் டக்கு நீ இவரோட கையை விட்டு நழுவி போற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. உள்ள என்னமோ இருக்கு அப்படின்ற ஒரு பயம் இவருக்கு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் டேட்டா ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்க்குள்ள ஹீரோயின் போனாங்க இல்லையா, அவங்கள பயந்துகிட்டு தெரிச்சு வெளியில ஓடி வராங்க. அப்படியே கட் பண்ணி மூணாவது சீக்வன்ஸா என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தரோட உடம்புக்குள்ள இறந்து போன ஒருத்தரோட கெமிக்கல் உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா இல்லையா, அவரும் திடீர்னு அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டை விட்டு வெளியில வரும்போது டக்குன்னு மயக்கமான நிலைமையில அப்படியே இருண்டு போய் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி விரக்தியான நிலைமையில அப்படியே நின்றுகிட்டு இருக்காரு. அவரை பார்த்து அவரோட டீம்ல இருக்கவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு இந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. உண்மையிலே அந்த மூணாவது ஸ்டோரேஜ் யூனிட்டுக்குள்ள என்ன இருந்தது, இவங்க தேடி போன சாம்பிள் கிடைச்சதா, இல்ல இதுக்கு முன்னாடி இவங்க டீம்ல இருக்க ஒரு ஆள் பாதிக்கப்பட்டார் இல்லையா, இறந்து போனவரோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு தனிமம் உள்ள போயிட்டு, உண்மையில அது என்ன தனிமம், அதனாலதான் இங்க இருக்க எல்லாரும் இறந்து போனாங்களா, இந்த இடத்துல உண்மையிலேயே என்ன ஆச்சு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ல இவங்க ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு கரெக்டா ரிலீஸ் ஆயிடும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். போன எபிசோடுக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க. ஸோ அதே ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க விஷயத்த மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பாய், தேங்க்யூ கைஸ்.